कलये सुन्दराकारं सदैक प्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सद्गुरुं मुरलीधरं गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा जानकी कांतस्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव पुंडरीक वरदे हरि विठ्ठले सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय कंडने कादल से वीरे कंडने कादल से वीरे कंडने कादल से वीरे मधुरे मंदने कादल से वीरे कंडने कादल से वीरे मधुरे मंदने ஸ்ரீஹப்பதியான பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுறதே இந்த கலியுகத்தினுடைய பிரத்யேகமான தர்மம். கீர்த்தனிய சதாஹரிகி என்று பகவானை அடைவதற்கான சுலபமான மார்க்கம் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற இந்த மார்க்கம். இதை காட்டுவதற்காக தான் அநேக மகான்கள் வந்து அவதாரம் பண்ணி கொண்டுட்டே இருக்கா. பஜன மார்க்கம் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற மார்க்கம் அப்படிங்கிறது கலியுகத்துக்கு பிரத்யேகமான தர்மம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிருத்தேய தியாயதோ விஷ்ணு த்ரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சர்யாயாம் கலௌ தத் ஹரி கீர்த்தனாத்து அப்படின்னு. கலியுகத்தில் பாகவத தர்மம் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் பிரத்யேகமான தர்மம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சாமான்யமான மனுஷியால் நம்மளுடைய சித்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, கலௌ கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோப ஜீவனம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். இந்த கலியுகத்தில் வந்து கல்மஷ சித்தானம் சாமானிய மனுஷியாலான நம்மளுடைய சித்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, சித்த சுத்தி இல்லை, பாப திரவியோபஜீவனம்
திரவியங்களுக்காக நம்ம வந்து பாத மாதிரி மாறி போயிடுறோம். விதிக்ரியா விஹீனானாம், தர்மானுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்கள் ஜபத்தப தியானங்கள் அதெல்லாம் செய்ய முடியாத அசக்தர்களாக இருக்கும். அதாவது நமக்கு செய்ய வேண்டாம், நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது இல்லை, நமக்கு வந்து செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் கூட சக்தியற்றவர்களாக அசக்தர்களாக போயிட்டோம். விதிக்ரியா விஹீனானாம். அப்போ நமக்கு கதி என்ன அப்படின்னு கேட்டால், கதிர் கோவிந்த கீர்த்தனம். பகவன் நாம சங்கீர்த்தனமே கலியுகத்தினுடைய பிரத்யேக தர்மம். அப்போ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான் இந்த யுகத்தினுடைய பிரத்யேகமான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டோமானால், இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற இந்த மார்க்கம் கலியுகத்தில் தான் தோன்றிது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. இந்த பஜன மார்க்கம் அப்படிங்கிறது அநாதி காலத்திலேருந்து இருந்துட்டுருக்கு, எப்போதுமே அது நிரந்தரமான. இது பகவானுக்கு வந்து ரொம்ப பிரீத்திகரமான ஒரு மார்க்கமும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டால், பகவானே வந்து சாக்ஷாத் நாரத மகரிஷின் இடத்துல வந்து அவர் சொல்றார், நாரதா நான் வந்து ஒரு கால் வைகுண்டத்தில் இருக்கேனான்னு எனக்கு தெரியல, நான் வைகுண்டத்தில் இருக்கேனான்னு எனக்கு தெரியல நாரதா, ஆனால் நான் வந்து யோகிகளுடைய ஹிருதயத்தில் கூட இருக்கேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு இடத்துல நான் அவசியம் இருப்பேன். எங்கே அப்படின்னு கேட்டால், என்னுடைய பக்தர்கள் எங்கே வந்து கூடி வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணுறாலோ அங்கே அவசியம் நான் இருப்பேன் அப்படின்னு. பக்தர்களுடைய கூட்டத்தில் தான் இருக்கிறதுக்கு வந்து, எங்கே நாமசங்கீர்த்தனம் நடக்கிறதோ அங்கே இருக்கிறதுக்கு பிரியப்படுறான் பகவான் அப்படின்னு தன்னுடைய வாக்குனாலேயே சொல்கிறான். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகிர் ஹிருதய ரவோ மத்பக்தா எத்திர காயந்தி, மத்பக்தா எத்திர காயந்தி, எங்கே என்னை வந்து கீர்த்தனம் பண்ணுறா தத்ர திஷ்டாமி நாரத அப்படின்னு நாரத மகரிஷியின் இடத்துல சாட்சாத் பகவானே சொல்றான். நம்முடைய சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் வந்து சொல்லுவார், பாண்டுரங்கன் இருக்கான் இல்லையா பண்டரி க்ஷேத்திரத்தில், அந்த பாண்டுரங்கனுக்கு வந்து ரொம்ப பஜனை பித்து, எங்கேயாவது பஜனை நடந்துட்டால் போறோம் பாண்டுரங்கன் வந்து அங்கே வந்து வந்துருவானான். அப்படி நம்ம ஆற்றுல வந்து நம்ம ஒரு வெங்கல தாம்பாளம் இதில் பித்தளை தாம்பாளம் ஏதாவது வச்சுருக்கோம், அதை நம்ம பொத்தேல்னு போட்டுட்டோம் அப்படின்னுட்டா அந்த சப்தத்தை கேட்டே உடனே பாண்டுரங்கன் ஓடி வந்துருவானா. அப்போது என்னடா இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு இடுப்பில் கையை வச்சுட்டு வந்து நிற்கிறியே அப்படின்னு கேட்டால், இல்லை பஜனையாக்கும்னு வந்தேன், தாளமாக்கும்னு வந்தேன் அப்படின்னு வந்து பாண்டுரங்கன் சொல்லுவானாம். அப்படி ஒரு பஜனை பித்து பகவானுக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு விட்டாலே அதில் ஒரு அலாதியான பிரீத்தி பகவானுக்கு. அதனால் பக்தர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறதுக்கு பகவானுக்கு ஆசை இல்லையா, அதனால் பகவானுக்கு ஒரு உரியதான ஒரு அழகான ஒரு திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டா, விட்டனே பக்த ஜனவசனே, பக்த ஜனவசனே, பக்த ஜனவசனே, கருணா கல்லோலே கல்லோலே, பாண்டுரங்கே 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 பாண்டுரங்கே, பக்த ஜனவச்சனே பக்த ஜனவச்சனே. பகவானுக்கு ஒரு அழகான திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டால், பக்தவத்சலன். பக்தர்களுடைய மத்தியில் இருக்கிறதுக்கு தான் பகவான் பிரீத்தி படுறான், அதனால் வைகுண்டத்துலேயும் இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறான். அப்போ நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுகத்தினுடைய பிரத்யேகமான தர்மம் அப்படின்னுட்டா, முதல் முதல்ல இந்த ஸ்தோத்திரமும் இந்த கானமும் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், ரிக்வேதம் வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாக இருக்குது, சாமவேதம் வந்து கானமாக இருக்குது. ரிக்வேதத்தில் சூக்தம் சூக்தங்களாக இருக்கிறத வந்து சாமவேதம் வந்து நமக்கு கானமாக பண்ணி கொடுக்கறது. அப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய சூக்தங்களை எல்லாம் பின்னாடி பிற்காலத்தில் ரிஷிகள் மகரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணினா, அவளுடைய அபரிமிதமான ஒரு கருணையினால் அதை வந்து நமக்கு இதிகாச புராணங்களாக நமக்கு அனுகிரகம் பண்ணினா. அப்போ அந்த இதிகாச புராணங்கள்லாம் கூட கானமாக பண்ணப்பட்டது அப்படின்னு நமக்கு எதுலேருந்து தெரியறது அப்படின்னுட்டா, ராமாயணம் வந்து கானமாக பாடினா அப்படின்னு வால்மீகி ராமாயணத்திலே வருது இல்லையா, பாட்டே கேயே ச மதுரம் அப்படின்னு சாக்ஷாத் வால்மீகி பகவானே சொல்றார் இந்த இடத்துல. பாட்டியே கேயேச்ச மதுரம், அதாவது படித்தாலும் மதுரமா இருக்கும் பாடினாலும் மதுரமா இருக்கும். அப்போ இங்கே யார் படித்தா அப்படின்னு வால்மீகி மகரிஷி வந்து படித்தார், இதை யார் கானம் பண்ணினா அப்படின்னு லவகுஷால் வந்து கானம் பண்ணினா. வால்மீகி பகவான் அதை படித்தார், லவகுஷாலுக்கு வந்து அந்த ராமாயணத்தை சொல்லி வச்சார், லவகுஷால் வந்து அதை கானம் பண்ணினா. எந்த இடத்துல கானம் பண்ணினா அப்படின்னு சொன்னா, ரத்யாசுராஜ மார்கேஷு அப்படி அந்த அயோத்தி வீதிகளில் அவ கானம் பண்ணிட்டு வர 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 ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து அந்த
கானம் அவருடைய காதில் விழறது, அவரை ஆக்கர்ஷிக்கிறது. அப்போ எல்லாரும் என்ன ராமபிரான் இடத்துல விண்ணப்பிச்சுண்டா இந்த கீர்த்தனத்தை வந்து அந்த குழந்தைகள் வந்து நம்மளுடைய குடும்ப கதையை தான் அவள் சொல்லின்னு இருக்கா, அதனால அண்ணா நீங்கள் இந்த ராமாயணத்தை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் நைமிசாரண்யம் அப்படின்ற க்ஷேத்திரத்தில் அஸ்வமேத யாகத்துக்கு வந்து சங்கல்பிச்சுட்டார் பிரபு. அப்போ யாக தீட்சிதராக உட்கார்ந்துட்டார் பிரபு. யாகம் பண்ணும்போது ஒரு நியமம் உண்டு. என்ன நியமம் அப்படின்னு கேட்டால், அந்த யாகத்தினுடைய விரம காலத்தில் வந்து நம்ம வந்து வம்பு பேசக்கூடாது, கதாசிரவணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியமம் உண்டு. அப்போ பிரபு சொன்னார், நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் வந்து இந்த குழந்தைகள் வந்து ராமாயணம் கானம் பண்ணட்டும், நான் கேட்குறேன் சிரவணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் அங்கே வந்து விரம காலம், பிரபு வந்து சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்கார், லவகுஷால் வந்து வீணையும் கையுமாக வந்து நிற்கிறார். எப்போவுமே கானம் பண்ணணும் அப்படின்னுட்டா கானத்துக்கு வேண்டிய சாமகிரிகள்லாம் வேணும் இல்லையா, அதனால் வீணை தம்புரா எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. வந்து நிற்கும்போது அருளப்பாடு இடுறது, அதாவது பெருமாளிடத்துலேருந்து ஆக்ஞை வந்தால் தானே நம்ம கானம் பண்ண முடியும். அதனால ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து அங்கேருந்து சொல்கிறார், கானம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் பாட்டேகேயே சமதுரம், இந்த இடத்துல வந்து அந்த வீணையை மீட்டிண்டு லவகுஷால் வந்து ஜில ஜில கானம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். என்ன கதை சொல்றானா, ராமாயணம் சொல்றாளாம். கோசை பூதலே பணிவாய் மனமே குவலய கள ஷாமல கோமள, கோசை பூதலே பணிவாய் மனமே வாசவ அயங்குதர் மாணவர் வணங்க வந்தவரித பரந்தாமனை ராமனை கோசை பூதல் அணிவாய் மனமே. இப்படி ராமாயணம் கானம் பண்ண 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 பிரபு எப்படி கேட்கிறாரா, முதல்ல சிம்ஹாசனத்தில் உட்காந்துட்டு கேட்க ஆரம்பித்த பிரபு கொஞ்சம் கொஞ்சமாக நகந்து 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 வந்து இந்த ஸ்ரோத்ராக்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து பிரபு மெதுவாக நகந்துண்டு வந்து கடைசியில் லவகுஷால் மத்தியில் கண்ணீரும் கையுமா அப்படி வந்து தன்னுடைய சொந்த கதையை ராமாயணத்தை வந்து பிரபுவே சிரவணம் பண்ணினார் அப்படின்னு பகவானுக்கே ஒரு ஆசை வந்துவிடுத்தான். அடடா, இது போல் நம்மளுடைய குணங்களை வந்து ஒருத்தர் கானம் பண்ணுவா அப்படின்னுட்டா நம்ம இன்னும் நிறைய அவதாரங்கள் எல்லாம் பண்ணி இன்னும் நிறைய லீலைகள் எல்லாம் இந்த லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு பிரபு அப்பவே வந்து அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்துக்கு வந்து அப்பவே வந்து அஸ்திவாரம் போட்டுட்டாராம். அப்போ ராமாயணம் கானம் பண்ணப்பட்டது. அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணாவதார புராணம் சாட்சாத்து ஸ்ரீயப்பத்தியான பகவானே ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினான் இல்லையா, அந்த கிருஷ்ணனுடைய கதையை வந்து சொல்லக்கூடிய ஒரு புராணம் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதம் கூட கானமாக பண்ணப்பட்டது அப்படின்னு அதுவும் அந்த பாகவதத்திலேயே வருது. கானம் பண்ணப்பட்டது அப்படின்னு இப்போ நம்ம கதா காலக்ஷேபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுகாச்சாரியால் வந்து மிருதங்க தாளத்தோட தம்பூராலாம் வச்சுண்டு அந்த மாதிரி அவர் வந்து கதா காலக்ஷேபமாக அவர் வந்து பாகவதத்தை வந்து கானம் பண்ணினார் அப்படின்னு பாகவதத்திலேயே மகாத்மியத்தில் வந்து ஒரு ஸ்லோகம் வருது. பிரகலாதஸ்தாளதாரிதயாச்சோதவர் காஞ்சதாரி பிரகலாத சுவாமிகள் வந்து இந்த பகவத் பஜனத்துக்கு வந்திருக்காராம். சுகாச்சாரியால் வந்து அந்த கதையை அப்படியே அந்த கீர்த்தனம் ரூபமாக சொல்லிட்டு கொண்டு வரும்போது பிரகலாத சுவாமிகள் என்ன பண்ணுறார், அவர் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சிப்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அந்த சிப்லாவை வச்சுட்டு அவர் வந்து தாளம் போடுறாராம். அது மாதிரி உத்தவ சுவாமிகள் வந்திருக்கார். உத்தவர் என்ன பண்ணுறாருனா வெங்கல தாளம் வந்து அவர் போடுறாராம். அடுத்தபடியாக நாரத மகரிஷி இந்த பகவத் பஜனத்துக்கு வந்திருக்கார். அவர் என்ன பண்ணுறாருனா வீணை வாசிக்கிறாராம். நம்மளே இப்போ கதை சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா நடு நடுவில் ஒரு ராக ஆலாப்பன ஒரு மூர்ச்சின கல்யாணியோ காம்போஜியோ அப்படின்னு நம்ம பிடிப்போம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ராக ஆலாப்பன பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா அர்ஜுனன் வந்திருக்கானாம். ராக சங்கீத ஞானம் அபரிமிதமான ஞானம் அர்ஜுனனுக்கு, அதனால ராக ஆலாப்பன பண்ணுறதுக்காக அர்ஜுனன் வந்திருக்கா. அது மாதிரி பகவத் பஜனத்துக்கு வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே இது நமக்கு பாக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு சாட்சாத் இந்திரன் தேவேந்திரனே வந்து இங்க மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு வந்திருக்காராம். முந்தி காலத்துல எல்லாம் யாராவது ஒருத்தர் கதை சொல்கிறவா கிராமத்துக்கு போனால் ஒரு மாதம் அங்கே வந்து பாகவதம் சொல்கிறது அப்படின்னு ஒத்துன்றிருப்பா, இல்லை பாரதம் சொல்கிறது மகாபாரதம் சொல்கிறதுன்னு ஒத்துன்றிருப்பா. அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா எனக்கு இன்னொருத்தரை கூட அழைச்சிட்டு போவா, எனக்கு கொடுக்கறதுல பாதி நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு சம்பாவனை என்ன கொடுக்குறாளோ அதை நான் பாதி உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போவா. இவர் வந்து பாரதம் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பார். அங்கே இந்த தர்மபுத்திர மகாராஜா வரார் அப்படின்னு கதையை அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படி சொல்லிட்டே வரும்போது திடீர்னு திருதராஷ்ட மகாராஜா வரார் அப்படின்னு சொன்னால் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஆமாம் வரார் ஆமாம் வரார் ஆமாம் வருவார் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ஏன்னா நாமகீர்த்தனம் வந்து நம்ம நாலு பேரோட சேர்ந்து பண்ணினால் தானே நன்னா இருக்கும்.
நம்ம வந்து கீர்த்தனம் கூட பாடிடலாம், ஆனா ஜெய ராஜா ராமச்சந்திர மூர்த்திக்கு அப்படின்னா ஜெய் அப்படின்னு சொல்றதுக்கு கோஷம் இடுறதுக்கு வந்து யாராவது ஒரு நாலு பேர் வேணும் இல்லையா? நம்மளே தனியா அதை சொல்லிட முடியாது இல்லையா? அதனால இந்த இடத்துல வந்து ஜெய ஜெய சுகராக கீர்த்தனே தே குமாரா வந்து ஜெயகோஷம் என்றதுக்கு யாரை அழைச்சிட்டு வந்திருக்கார் சுக்காச்சாரியால் அப்படின்னுட்டா சனக்க சனந்தர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி அந்த கீர்த்தனத்தினுடைய ருச்சியையும் அந்த ஆனந்தத்தையும் இன்னும் பிரகாசப்படுத்தும்படியாக அவ ஜெயகோஷம் இட இங்க பிரதானமாக கீர்த்தனம் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னுட்டா வியாச புத்ரோபமூவ. அப்போ சுக்காச்சாரியால் வந்து பாகவதம் அப்படின்றத வந்து அவர் கீர்த்தனமாக பாடிண்டு வரார் அப்படின்னு இப்படி இதிகாச புராணங்கள் எல்லாம் கானமாக பண்ணப்பட்டது. அடுத்தபடியாக ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் அதெல்லாமும் கானமாக பண்ணப்பட்டது எப்படி தெரிகிறது அப்படின்னுட்டா இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு. இன்னிசையால் பாடி கொடுத்தாள், இன்னிசையால் பாடி கொடுத்தாள் அப்படின்னு தானே வருது. அதுபோல நாயன்மார்கள் பாடின தேவாரங்கள் அதெல்லாமும் பண்களில் அமைச்சு இன்றைய பர்யந்தம் நம்ம ராகங்கள் வச்சுட்டு தானே நம்ம அதை வந்து பாடின்னு இருக்கோம். அதன் பின்னாடி ஆழ்வார்கள் நாயன்மார்களுக்கு பின்னாடி வந்த மகான்கள் அநேகம் பேர் எந்தெந்த பிரதேசத்தில் அவாவா தோன்றினாலோ இந்த பாரத தேசம் பூராவும் அந்த பக்தி கொடியானது உற்பன்னே திரவிடே சாகம் அப்படின்னு உற்பன்னா திரவிடே சாகம் அப்படின்னு அந்த பக்தி கொடியானது அப்படி பாரத தேசம் முழுக்க அப்படி பிரதட்சணமாக வர அந்தந்த பிரதேசங்களில் தோன்றின மகான்கள் எல்லாரும் அந்தந்த பிரதேச பாஷையில் வந்து கீர்த்தனங்கள் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா. பெரும்பாலும் அநேக மகான்கள் அவ எல்லாரும் அந்தந்த பிரதேச பாஷையில் பாடினா. கர்நாடக தேசம் அப்படின்னு அஷ்டதாசர்கள் அவ கன்னடத்தில் பாடினா, அது மாதிரி மகாராஷ்டிரா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோமானால் அங்கே அநேக சந்துகள் மராட்டி பாஷையில் அவ பாடினா, மீராபாய் வந்து பிரஜ் பாஷையில் பாடினா. இப்படி அநேக மகான்கள் அந்தந்த பிரதேச பாஷையில் பாடிட்டு வரும்போது இதில் வந்து சில பேரை மட்டும் நம்ம வந்து விதிவிலக்காக சொல்லிட்டு வரலாம். அதில் முதல்ல யார் சொல்லணும் அப்படின்னுட்டா சாட்சாத்து ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்ற பெரியவா. அவ வந்து பெரும்பாலும் அவளுடைய கீர்த்தனங்களை வந்து சம்ஸ்கிருதத்தில் தான் அந்த பெரியவா பாடின்னு வந்தா. ஏன் சம்ஸ்கிருதத்தில் பாடினா அப்படின்னு கேட்டால் அவளுடைய கீர்த்தனங்களில் வந்து நிறைய மந்திர தந்திர சாஸ்திரங்கள் நிறைஞ்சதாக இருந்ததுனால அவள் வந்து வந்து சம்ஸ்கிருதத்தில் பாடினா. அடுத்தபடியாக ஜெயதேவர் அப்படின்ற கவி அவர் வந்து அந்த மகாத்மா வந்து கீத கோவிந்தம் அப்படின்ற ஒரு காவியம் பாடினாலே அந்த காவியத்தை வந்து அவள் சம்ஸ்கிருதத்தில் தான் பாடினா. ஏன் வந்து பிரதேச பாஷையில் பாடலை அப்படின்னுட்டா அவர் பாடின விஷயம் அத்தகைய விஷயமாக இருக்கிறதுனால அவள் வந்து சம்ஸ்கிருதத்தில் பாடினா. அந்த விஷயம் நமக்கு புரியணும் அப்படின்னுட்டா அதுக்கு நமக்கு வந்து ஒரு பக்குவம் வேணும், அந்த பக்குவம் வந்தால்தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால அதை வந்து அது வரைக்கும் லகுவாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்தினால அவள் வந்து சம்ஸ்கிருதத்தில் பாடினா. அப்படி அவள் என்ன பாடினா அப்படின்னு கேட்டால் அவ பிரேம பக்தி பாடினா, அதுலேயும் மதுர பாவம், அதுலேயும் ராதாகிருஷ்ணனுடைய லீலையை அவள் பாடினதுனால இது சாமானிய மனுஷியாளால் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால அவள் வந்து சம்ஸ்கிருதத்தில் பாடினா. அடுத்தபடியாக நாராயண தீர்த்தர் அப்படின்ற பெரியவா அவளுடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த பெரியவா வந்து கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு அவள் வந்து இதை வந்து சம்ஸ்கிருதத்தில் தான் பாடினா. ஏன் பாடினா அப்படின்னு கேட்டால் பகவானே சாட்சாத்து கிருஷ்ண பரமாத்மாவே அந்த வார்த்தைகளை வந்து முதல் அடியை வந்து எடுத்து கொடுத்தது சம்ஸ்கிருதத்தில் தான் பகவான் எடுத்து கொடுத்தார். அதனால வந்து அவர் வந்து சம்ஸ்கிருதத்திலே தொடர்ந்து அந்த கீர்த்தனங்கள் தரங்கங்களை பாடிட்டு வந்தார். நாராயண தீர்த்த சுவாமிகளுடைய கீர்த்தனங்களில் நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா அதில் உபதேசம் ரொம்ப கம்மி. பகவானுடைய திவ்ய சரித்திரத்தை தான் அவர் அவருடைய லீலைகளை தான் அவர் பாடிட்டு வரார். எப்படி ஊத்துக்காடு வெங்கடகவி அநேக கிருஷ்ண லீலைகளை வந்து அவர் பாடி தள்ளினாரோ அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகள் தசமஸ்கந்தத்தில் வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் வரக்கூடிய லீலைகள் கிருஷ்ண ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து ருக்மிணி கல்யாணம் பர்யந்தம் என்னென்ன லீலைகள் இருக்கோ அது அத்தனையும் வந்து நாராயண தீர்த்த சுவாமிகள் வந்து அப்படியே கீர்த்தன ரூபமாக பாடிட்டு வந்தா. எப்படி ராமாயண கீர்த்தனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அருணாச்சல கவிராயர் ராம நாட்டக கீர்த்தனம் பாடினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்னு ஒரு நாடகம் ஒரு பிரபந்தமாக இந்த பெரியவா பாடினா. நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே காளிதாசர் பவபூதி போன்றவா அவா பண்ணின நாடகம் மாதிரி இல்லாமல் இது சங்கீதத்தோடு கலந்ததான ஒரு நாடகம். இது ஆந்திர பிரதேசத்தில் வந்து மிகவும் பிரசித்தியான ஒரு முறை, அது யக்ஷகான ரீதி அப்படின்னு சொல்லுவா. யக்ஷகான முறையில் வந்து சங்கீதத்தோடு இது வந்து கிருஷ்ணலீலா தரங்கிணி
பாங்கினி அப்படின்னு அவ பாடினான். அநேக மகான்கள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து மொழி பெயர்த்து அந்தந்த பிரதேச பாஷையில் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்ற போதிலும் கூட நாராயண தீர்த்த சுவாமிகள் தான் முதல் முதல்ல வந்து பகவானுடைய அந்த தசமஸ்கந்தத்தில் வரக்கூடிய கிருஷ்ண லீலைகளை அப்படியே யக்ஷகானத்தில் அவர் பாடிட்டு வந்தார். ஜெயதேவ கவி கூட கிருஷ்ண லீலையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ராசலீலை மட்டும் தான் அவள் பாடினா இவா வந்து ஜனனத்திலேந்து ருக்மிணி கல்யாண பரியந்தம் இந்த நாராயண தீர்த்த சுவாமிகள் வந்து முழுக்க அப்படியே பாடிட்டு வரார். நாம சங்கீர்த்தனமே கதி என்று காட்ட வந்த மகான்கள்ல தட்சிண தேசத்தில் மிகவும் பிரசித்தியாக இருந்தவர் நம்முடைய சுவாமிகள் நாராயண தீர்த்த சுவாமிகள். அவளுடைய ரூப சௌந்தர்யத்தை பற்றி வர்ணிக்கணும் அப்படின்னுட்டா சுவாமிகள் எப்படி இருப்பார்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சுவர்ண காந்தியாக இருப்பாராம். பட் தக 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 தகன்னு ஜொலிப்பாராம். அப்படி வந்து ஒரு தங்க ரேக்குக்கு இருப்பாராம். எப்படி நம்ம சத்குரு சுவாமிகளை பற்றி சொல்லும்போது அந்த பெரியவா வந்து தங்க ரேக்குக்கு சுவர்ண காந்தியாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அது போல இவரும் இவாளும் எப்படி இருப்பாராம். யதி சிரேஷ்டர் ஆனால் ஊர்த்வ புன்றம் தரிச்சுன்னு இருக்கக்கூடியவர் கோபி சந்தனம் இட்டுன் இருக்கக்கூடியவர். போதேந்திர சுவாமிகளை பற்றி சொல்லும்போது ஊர்த்வ புன்ற பாலம் பாபம் பஜரே மானச. போதேந்திர சுவாமிகள் யதிகளாக இருந்த போதிலும் கூட ஊர்த்வ புன்றம் தரிச்சுருந்தார் இல்லையா, அது மாதிரி நாராயண தீர்த்த சுவாமிகளும் பெயர்பட்ட யதிகளாக இருந்துட்டு அவர் வந்து ஊர்த்வ புன்றம் தரிச்சுருந்தார் அப்படின்னு வர்ணனைகளில் வருது. இப்படி யதிகளாக இருந்து ஊர்த்வ புன்றம் தரிச்சுண்டு பஜனையும் பண்ணி கிருஷ்ணன் இடத்துல அப்பேற்பட்ட பக்தி பிரேமை அப்படின்னு சொன்னால் நமக்கு யார் நினைவுக்கு வருவா அப்படின்னுட்டா சைத்தன்ய மகாபிரபு தானே ஞாபகத்துக்கு வருவார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு போல கிருஷ்ண பக்தியில் சங்கீர்த்தனத்தில் பரம பிரேமையில் சுவர்ண காந்தியில் ஊர்த்வ புன்றத்தை தரிச்சுருந்த சுந்தர மோகன ரூபம் உடையவரான நாராயண தீர்த்த சுவாமிகள் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னுட்டா தட்சிண தேசத்தில் இருந்த ஒரு சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னே சொல்லிடலாம் அப்படின்னு தான் பெரியவாள்லாம் வர்ணனை பண்ணுவார். சுவாமிகளை பற்றி சொல்லும்போது அநேகமாக பாகவதாலாம் நாம சங்கீர்த்தனம் திவ்யநாமம் அவெல்லாம் பாடுவா இல்லையா, அப்படி பாடும்போது சுவாமிகளுடைய தரங்கங்களை பாடுறதுக்கு முன்னாடி சுவாமிகளை பற்றின ஒரு தியான ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. என்னாம் நகப்பட்டனம்மநாகபீர் ஏதேரோங்கார லக்ஷாதிகம் யான் மூர்த்தேரபி பூஜனம் ஹரிஹர பிரம்மாதி பூஜா ஸ்மிருதம் யத்காரியம் த்ரிவிதம் சமஸ்த ஜகதாம் சாஸ்த்ராத நிர்நாயகம் ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருவரோ தம் நாராயண தீர்த்தர் அப்படின்னு அந்த பெரியவாளுடைய நாமத்தை சொல்லிட்டாலே நமக்கு வந்து லட்ச பிரணவ ஜபம், லட்சம் பிரணவ ஜபம் பண்ணினா என்ன புண்ணியம் நமக்கு கிடைக்குமோ பலன் நமக்கு கிடைக்குமோ அது குருநாதாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டாலே கிடைக்குமா. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு தானே திருமங்கை ஆழ்வார் பாடினார். அங்கே பகவானுடைய நாமம் நாராயணா அப்படின்ற நாமத்தை சொன்னாலே அப்படின்னு நான் கண்டு கொண்டேன் நலம் தரும் சொல்லை அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல குருநாதாளுடைய திருநாமம் நாராயண தீர்த்தர் அப்படி இல்லையா, அதனால இந்த இடத்துல நாராயணா 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 நாராயணான்னு குருநாதாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டாலே லட்சம் பிரணவ ஜபம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது நமக்கு கிடைச்சிரும் சித்திச்சிரும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதுக்கு மேலே குருமூர்த்தியை உபாசித்தாலே குருநாதாளுடைய பிருந்தாவனத்தை வந்து உபாசித்தாலே ஹரிஹர பிரம்மாதி பூஜா ஸ்மிருதம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேரையும் பூஜை பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது குருநாதாளுடைய பிருந்தாவனத்தையோ இல்லை குருநாதாளுக்கு கைங்கரியம் பண்ணினாலோ பூஜை பண்ணினாலே அது நமக்கு கிடைச்சிரும். யத்காரியம் த்ரிவிதம் சமஸ்த ஜகதாம் சாஸ்திரார்த்த நிர்நாயகம். திருக்கரணத்தினாலையும் லோகத்துக்கு சன்மார்க்கத்தை சொல்லுவதே லட்சியமாக இருந்தார் நாராயண தீர்த்த சுவாமிகள். அப்போது அப்படி அவர் திருக்கரணங்களால் அனுஷ்டித்த காரியங்கள் எல்லாம் வேதத்தை அனுசரித்து இருக்கிறதுனால அத்தகைய குருநாதாலே நம்ம ஆசிரியிச்சிட்டோமானால் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மியை நம்ம அடைஞ்சுடலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் பெரிவாள் மேலே உள்ள ஒரு தியான ஸ்லோகம்.
இந்த மகாத்மா ஆந்திர தேசத்தில் குண்டூருக்கு சமீபத்தில் சோபநாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்களகிரி சமீபம் அவர் தோன்றினார். இந்த பெரியவா இவாளுடைய அவதார காலம் வந்து 1675-1745 17வது 18வது நூற்றாண்டில் வாழ்ந்த மகாத்மா இவர். மங்களகிரி நரசிம்மர், பானக நரசிம்மர், சோபநாதிரி நரசிம்மா அப்படின்னு நிறைய தரங்கங்களில் வா வந்து பாடிண்டு வர அந்த க்ஷேத்திரத்தில் தான் அவதாரம் பண்ணினா. அவருடைய தாயார் பேர் பார்வதி, தகப்பனாருடைய பேர் கங்காதரன், குழந்தைக்கு வந்து கோவிந்தன்னு பேர் வச்சு இந்த குழந்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துட்டு கொண்டு வர 8 வயசு ஆச்சு. உபநயன கல்யாணம் எல்லாம் ஆச்சு. பால்யத்திலேயே வாசுதேவ சாஸ்திரி அப்படின்ற பெரியவாள் இடத்துல சர்வ சாஸ்திரங்களும் படித்தார். இவருக்கு வந்து வளர்ந்து கோவிந்த சாஸ்திரிகள் அப்படின்னு பெயர் வந்துடுது. வேத வேதாந்தம் எல்லாம் அத்தியாயனம் பண்ணி எல்லாம் படித்து கிரகஸ்தாசிரமத்தை அடைஞ்சுட்டார். உபாத்தியாய விருத்தி தான். கிராமம் கிராமமாக சென்று உபாத்தியாயம் பண்ணி வைப்பார். தன்னுடைய இல்லற தர்மம் தேவ பூஜை. அவருக்கு வந்து பால்யத்திலேந்தே கிருஷ்ணன் இடத்துல அலாதியான ஒரு பக்தி. அதனால ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பரிபூர்ணமான ஞானம் அவருக்கு உண்டு. சங்கீதத்தில் ஞானம் உண்டு, நாட்டிய சாஸ்திரத்தில் ஞானம் உண்டு, சம்ஸ்கிருதத்தில் வந்து அபரிமிதமான ஞானம். இப்போ நாராயண தீர்த்த சுவாமிகளுடைய தரங்கத்தை நம்ம பார்த்தோமானாலே நிறைய தரங்கங்களில் வந்து பெரியவா வந்து நிறைய ஜதி வச்சு அவள் பாடியிருப்பா. அதுக்கு காரணம் என்னென்னா நாட்டிய சாஸ்திரம் வந்து ரொம்ப நன்னா தெரியும் சுவாமிகளுக்கு. அப்பேற்பட்டவர் வைஸ்வதேவம், உபாசனம், அதிதி சத்காரம் முதலியவைகளோட தர்மான அனுஷ்டானங்களை பண்ணிட்டு அப்பேற்பட்ட ஒரு சத்புருஷராகவே இருந்துருக்கார். அப்படி நமக்கு வந்து சாஸ்திரமும் இருந்து, தர்மமும் இருந்து, அனுஷ்டானமும் இருந்து, ஞானபக்தி வைராக்கியமும் இருந்தா எப்பேற்பட்டவாளா இருக்கணும். அவளை பார்த்தாலே ஊர்ல இருக்கிறவாளம் கையை எடுத்து அப்படி கூப்பி நமஸ்காரம் பண்ணுவாளம். பரிபூர்ணமான வைராக்கியம் உடையவர் அவர். இருந்தாலும் கிரகஸ்தாசிரமத்தினுடைய பெருமை அவருக்கு தெரியும். அதனால கிரகஸ்த தர்மத்தை வந்து அவர் வந்து அனுஷ்டிச்சென்றிருக்கார். ஒரு சமயம் ஏதோ ஒரு விஷயமாக, தன்னுடைய விருத்தி விஷயமாக தான் கோதாவரி நதி அங்கே ஓடுறது. அந்த நதியை தாண்டி அக்கறைக்கு போய் அங்கே அவருடைய விருத்தியெல்லாம் முடிச்சுண்டு, வேலையெல்லாம் முடிச்சுண்டு திரும்பி வரார். போகும்போது போயிட்டாரே தவிர கோதாவரியில் இறங்கி நீஞ்சி அக்கறைக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுண்டு திரும்பி வரார். அப்படி வரும்போது வந்து பார்த்தா கோதாவரி வந்து பிரவாகமாக ஓடின்ருக்கு. போகும்போது போயிட்டார், வரும்போது கோதாவரி பிரவாகமாக ஓடுறது. சாதாரணமாக இறங்கி நீஞ்சி அந்த கரைக்கு வந்து நடந்து தான் போகணும். இப்போ பிரவாகமாக ஓடுறது அப்படின்னு பார்த்ததுமே அங்கே வந்து ஓடம் எதுவும் இல்லை, இறங்கி நீஞ்சி தான் ஆகணும், நீஞ்சி இக்கரைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு இவர் என்ன பண்ணி கோவிந்த சாஸ்திரிகள் அந்த நதியில் இறங்கி நீஞ்ச ஆரம்பித்தார். இவர் ஆரம்பித்தாரோ இல்லையோ, இந்த கோதாவரி அந்த அந்த அலை அந்த அந்த நதி பிரவாகமாக ஓடுறது இல்லையா, இவரை ஒரு பக்கமாக இழுக்கிறது இவரால் சமாளிக்க முடியல, நீஞ்சறதுக்கு சக்தி இல்லை. அதனால அவருடைய மடி சஞ்சியையும் விட்டுட்டார். இப்படி நீஞ்சி நீஞ்சி பார்த்தார், இப்போ பிரவாகத்தோட பிரவாகமாக போக வேண்டியது தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது. ஆஹா, இப்படி ஒரு சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து அனுஷ்டானமும் படித்து கடைசியில் இப்படி ஒரு அநாத பிரேதம் போல போகும்படியாக நேர்ந்துட்டதே அப்படின்னு மனசில் ரொம்ப வருத்தப்பட்டார். பிரபோ, இப்படி ஒரு துர்லபமான ஒரு மனுஷ ஜென்மாவை எனக்கு கொடுத்தும் கூட இப்படி வந்து இது வியர்த்தமாக போயிடும் போல இருக்கே அப்படின்னு தட்சணம் அவர் நினைச்சார். ஹே பிரபோ, என்ன ரட்சிக்க கூடாதா அப்படின்னு அவருடைய உபாசன மூர்த்தி ஜெகன்மோகன கிருஷ்ணன் அப்படின்ற அந்த கிருஷ்ணன் தான். பாகி பாகே ஜக மோகன கிருஷ்ணா, பாகி பாகே ஜக மோகன கிருஷ்ணா, பரமான ஸ்ரீ கிருஷ்ண பாகி பாகி ஜக மோகன கிருஷ்ண, பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ண. ஜெகன்மோகன கிருஷ்ணன் இடத்துல பிரார்த்தனை பண்ணினார், இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? அந்த நதி அவர் அப்படியே இழுத்துண்டு போகும்போது இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு, என்ன அப்படின்னு கேட்டால், ஆபத் சந்நியாசம். இந்த சந்தர்ப்பம் நம்ம ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டுட்டோம் அப்படின்னுட்டா நம்ம வந்து மோட்சத்தை அடைஞ்சுடலாம். சர்வசாஸ்திரமும் அவருக்கு தான் நன்னா தெரியும் இல்லையா. அதனால கோவிந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணினார், அந்த கோதாவரி தீர்த்தத்தை இப்படி கையில் எடுத்தார். இப்படி எடுத்து அந்த க்ஷணம் அவர் சொன்னார், இந்த க்ஷணம் நான் வந்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதை மூன்றையும் நான் வந்து துறந்தேன். காமினி, காஞ்சனம், கீர்த்தி இதை மூன்றையும் நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை, அந்த கோதாவரி தீர்த்தத்தை வந்து அப்படியே சமர்ப்பித்தார். இவர் சமர்ப்பிச்சாரோ இல்லையோ என்ன ஆச்சரியம் பாருங்கோ, தக்ஷணம் அந்த பிரவாகம் அப்படியே அடங்கிருத்து கோதாவரி நதி அவர் அப்படியே கரைக்கு ஏற்றிருத்து.
இவர் கரையில் வந்துட்டார். கரையில் சேர்ந்ததும் அப்படியே ஏறி நடந்து வர ஆரம்பிச்சுட்டார். சந்தோஷப்பட்டார், அப்பாடியோ நம்ம பழைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார். ஆனால் ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டு விட்டார். அப்படி கிரகத்துக்கு வரார். ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டு அப்படி கிரகத்துக்கு வரும்போதே இவருடைய பத்னி, கோவிந்த சாஸ்திரிகளுடைய பத்னி, அந்த அம்மா எட்டுக்குலேருந்து பார்க்கிறார். இவர் வரதை பார்க்கிறாள். அப்படி பார்க்கும்போது அவளுக்கு தூக்கி வாரி போடுறதாம். அப்படி தூக்கி வாரி போடும்போது அவளுக்கு வந்து மனசில் ஒரு பக்கம் பயம் ஏற்படுறது, கண்ணில் தாரதாரையாக ஜலம் வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அம்மாவுக்கு அவர் வரக்கூடிய காட்சி எத்தகைய காட்சியாக தெரிகிறது அப்படின்னா, கோவிந்த சாஸ்திரிகளாக வரார் அப்படின்னு அவளுக்கு தெரியல, யாரோ ஒரு சந்நியாசி, ஒரு சந்நியாசி தண்டமும் தலையும் முண்டனமாக காஷாயத்தை தரிச்சுட்டு வர மாதிரி அந்த காட்சி தெரிகிறது, தன்னுடைய பர்தான்னு தெரியறது. அப்போ வந்து அந்த அம்மா வந்து கதி கலங்கி போய் கண்ணால் ஜலம் விட்டுட்டு வந்து நினச்சிக்கிறாளாம், நம்ம வந்து இவருக்கு என்ன குறை வச்சோம், இவர் வந்து ஆசிரமம் ஸ்வீகரிச்சுட்டாரே அப்படின்னு வந்து அவள் துக்கப்படுறாள். மற்றொரு பக்கம் ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னு கேட்டால், இப்படி ஆசிரமம் ஸ்வீகரிச்சுட்டு கிரகத்துக்கு வந்தால் லோகத்தில் எல்லாரும் தப்பாக பேசுவாளே, லோக அப்பவாதம் வந்துடுமே, இப்படி வரக்கூடாதே அப்படின்னு அவர் கிரகத்துக்கு, கோவிந்த சாஸ்திரிகள் கிரகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா ஓடி போய் மடமடமடமடன்னு போய் பொத்தையில்னு அவருடைய திருவடியில் விழுந்து கையை குவிச்சுட்டு கதறி அழுதுண்டு சொல்கிறாளா, சுவாமி நீங்கள் வந்து நான் என்ன குறை வச்சேன்னு உங்களுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து ஆசிரமம் ஸ்வீகரிச்சுட்டுட்டேள், எப்போ நீங்கள் ஆசிரமம் ஸ்வீகரிச்சுட்டுட்டேளோ அப்போ நீங்கள் கிரகத்துக்கு வரக்கூடாதே, கிரகத்துக்கு வந்தால் லோக அப்பவாதம், லோகத்தில் எல்லாரும் வந்து தப்பாக பேசுவா இல்லையா அப்படின்னு சொன்னதும் அப்படி அழும்போது இவர் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். சம்பிச்சு போய் நிற்கிறார், கதி கலங்கி நிற்கிறார், கொஞ்சம் நிதானிச்சென்றார். நம்ம வந்து ஒன்றும் சந்யாசம் ஆசிரமம் ஸ்வீகரிச்சிக்கலையே, நம்ம மனசளவில் வந்து ஆபத் சந்யாசம் வாங்கிட்டோம், அந்த மனசளவில் நம்ம வாங்கின ஆபத் சந்யாசம் வாங்கின்றதே இவளுக்கு அத்தகைய காட்சியாக தெரியறது அப்படின்னு விட்டாலே அது வந்து பகவானுடைய சங்கல்பம் இல்லையா, எப்போ அது கிருஷ்ண சங்கல்பமோ அதை மாத்திரத்துக்கு இடம் கிடையாது அப்படின்னு பூர்ணமான வைராகியம் உடையவர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதனால தக்ஷணம் பட்டுன்னு திரும்பினார். திரும்பி தன் மனைவியை பார்க்கவே இல்லை, மடமடமடமடமடன் நடந்து போயிட்டார். எல்லாத்தையும் துறந்தார், தட்சணம் கிளம்பி போயிட்டார். ஆபத் சந்நியாசம் வாங்கி கொண்டு தன்னுக்கு கிருஷ்ணனுடைய கிருபை ஏற்படணும்னு ஆங்காங்கே சஞ்சாரம் பண்ணி கொண்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கார். எதுக்கு அப்படின்னுட்டா, ஒரு குருநாதரை தேடி அலையறாராம். காரணம் என்ன அப்படின்னுட்டா, கிருஷ்ணன் கிருபை ஏற்படணும் அப்படின்னுட்டா ஒரு குருநாதருடைய கிருபை முதல்ல நமக்கு கிடைக்கணும் இல்லையா. குரு கிருபையில் நாமல் ஹரி கிருபையில் இல்லை, ஹரி கிருபையில் நாமல் பக்தி வரைக்கும் ஹரி வந்து கிருபை பண்ண மாட்டான், அந்த வைகுண்ட வாசல் அந்த கதவை திறக்க மாட்டானாம் ஹரி. அதனால குருவை தேடி தேடி பாதச்சாரியாகவே இவர் காசி கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். தட்சிண தேசம் எங்கே இருக்கு, காசி கஷேத்திரம் எங்கே இருக்கு, நடந்து 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 காசி பர்யந்தம் அவர் வந்தாச்சு. காசியில் வந்து சிவராம தீர்த்தர் அப்படின்ற ஒரு மகாத்மா, சிவராம வர்ணி அப்படின்னும் அந்த பெரிவாளுடைய திருநாமம், அவரிடத்துல ஆசிரயிச்சு முறைப்படியாக அவர் வந்து சந்நியாசம் ஸ்வீகரிச்சின்றார். சந்நியாசம் ஸ்வீகரிக்கும் போது அவருக்கு சந்நியாச தீக்ஷா நாமம் அப்படின்னு ஒன்று கொடுப்பா இல்லையா பெரிவா வந்து. அப்போ சிவராம தீர்த்தர் இவருக்கு சந்நியாசம் கொடுக்கும் போது இவருக்கு வந்து சூட்டின திருநாமம் சந்நியாச தீக்ஷா நாமம், நாராயண தீர்த்தர் அப்படின்ற திருநாமம். சந்யாசம் ஸ்வீகரிச்சுண்டு காசிலேயே சில காலங்கள் தங்கிண்டு குருநாதருக்கு ஸ்ரத்தையாக கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் குருநாதருடைய ஆக்ஞையின் பேரில் க்ஷேத்ராடனமாக புறப்பட்டு வரார். தட்சிண தேசத்தை நோக்கி புறப்பட்டு வரார். பூரி போன்ற க்ஷேத்திரங்களை எல்லாம் பகவானை தரிசனம் பண்ணி கொண்டு ஆங்காங்கே பிக்ஷா நியமத்தோடு அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரக்கூடிய சுவாமிகள், இன்னும் அவர் வந்து கிருஷ்ணலீலா தரங்கிணி பாட ஆரம்பிக்கலை, அவர் எழுத ஆரம்பிக்கலை. ஆந்திர தேசத்துக்கு வரைக்கும் வந்துட்டார். அப்படியே ஆந்திர தேசத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் சாட்சாத்தே ஸ்ரீ கிருஷ்ணனே அந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியினுடைய அந்த முதல் அடியை எடுத்து கொடுக்குறான். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது சிவபெருமான் வந்து சுந்தரர் இடத்துல சொல்கிறார், நீ என்னை பித்தன்னு சொன்ன இல்லையா, பித்தா அப்படின்னு என்னை வச்சு அடி முதல் அடி எடுத்து கொடுக்குறார். பித்தன் என்றே பாடு அப்படின்னு சொல்லும்போது தான் பித்தா பிறை சூடி பெருமானே அப்படின்னு அவர் பாடுறார். அது மாதிரி அருணகிரிநாதருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது சாட்சாத்து முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய நாக்கில் வந்து
பொழுது அவருடைய ஞான வேல்னால ஓம் அப்படிங்கற பிரணவத்தை எழுதி அருணகிரி எம்மை முத்து முத்தாக பாடு அப்படினு சொல்லி அந்த அடியை எடுத்து கொடுத்தார் இல்லையா அப்பதான் முத்தை திருபத்தி திருநகை அப்படினு அருணகிரிநாதன் முதல் திருப்புகள் பாடினார் அது மாதிரி நாராயண தீர்த்த சுவாமிகள் அப்படிங்கற இந்த பெரியவா இந்த மகாத்மா வந்து ஆந்திர தேசத்துல ஒரு குட்டிலம் ஏகாந்தமான ஒரு இடத்துல ஒரு குட்டிலம் அமைச்சிண்டு ஜப தியானம் நிஷ்டயமாக இருந்துட்டிருக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒரு நாள் வெடர் காலமே ஒரு தளர் நடை நடக்கக்கூடிய ஒரு குழந்தை நன்னா நீலமேக சியாமளனாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மூன்று வயசு குழந்தை அங்கேருந்து ஜலு 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 ஜலுன்னு அந்த நூப்புர துவனியோட கூட நடந்து வந்து சுவாமிகள் வந்து அந்த குட்டிலத்துல உள்ள உட்கார்ந்துருக்கார் பாதி ஜபமும் நிஷ்டயமாக இருக்கார் சுவாமிகள் அப்படி வந்து அவர் ஒரு உலுக்கு உலுக்கி அவருடைய கையில் ஒரு ஓலையை கொடுத்துட்டு ஜல் 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 ஜல்னு இந்த குழந்தை மறுபடியும் வாசல் பக்கம் ஓடுறது யாரோ வந்தாலே வெடிர்காலமா இவா யாரோ வந்திருக்காளே அப்படின்னு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா கையில் ஒரு ஓலைச்சுவிடி வாசல் பக்கம் பட்டுன்னு எழுந்து ஓடி வரார் சுவாமிகள் வாசல் பக்கம் ஓடி வந்தால் அந்த குழந்தை வந்து பட்டுன்னு மறைஞ்சி போயிடுது அந்த குழந்தையினுடைய அந்த நூப்புர துவனி மாத்திரம் ஜல் 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 ஜல்னு அந்த காதில் அந்த சப்தம் கேட்கறது அந்த நூப்புர துவனி வந்து பார்த்தார் அந்த மறுபடியும் கிரகத்துக்குள்ளே ஓடி வந்தார் குட்டிலத்துக்குள்ளே ஓடி வந்தார் வந்தது சாட்சாத் கிருஷ்ணன் அவருக்கு தெரிஞ்சிருத்து அந்த ஓலையை எடுத்து பார்த்தார் ஓலையை எடுத்து பார்த்தா மங்களாலய மாமவ தேவா அப்படின்னு அதுல வந்து எழுதியிருக்கு பகவான் எடுத்து கொடுத்த வரிகள் இது இப்படி மறுபடியும் வந்து ஓடி பார்க்கிறார் யாரும் இல்லை மறுபடியும் கிரக இந்த குட்டிலத்துக்குள்ளே வந்து பார்த்தார் மங்களாலய மாமவ தேவா மறுபடியும் மறுபடியும் அவருடைய வாக்கில் இந்த சப்தமே வந்துட்டுருக்கு மங்களாலய மாமவ தேவா மங்களாலய மாமவ தேவா மங்களாலய மாமவ தேவா வந்தது கோபாலன் தான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது இல்லையா இந்த வார்த்தை மறுபடியும் 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 அவரது ஹிருதயத்தில் ஸ்புரிச்சுட்டே இருக்க கடைசியில் இந்த வார்த்தைகளே அவருடைய ஹிருதயத்தில் ஒரு கீர்த்தனமாக அப்படி பிரவாகமாக வருது மங்களாலய அமவ தேவ மங்களாலய அமவ தேவ பங்கஜாசன பாபித பாவ கோபால மங்களாலய அமவ தேவ கீர்த்தனம் அவருடைய ஹிருதயத்தில் ஸ்புரிக்க இவருடைய வாக்கில் பிரவாகமாக ஒரு கீர்த்தனமாக வந்துடுது இந்த கீர்த்தனை தான் கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்ற அந்த நாடகம் அந்த பிரபந்தம் அந்த காவியத்தில் வந்து முதல் முதல்ல சுவாமிகள் பாடின கீர்த்தனம் இந்த கீர்த்தனம் தான் ஆனால் நம்ம அந்த கிரந்தத்தை எடுத்து பார்த்தோமானால் முதல்ல கீர்த்தனமாக இந்த கீர்த்தனம் இருக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே எடுத்து கொடுத்த வரிகள் இல்லையா அதனால் தரங்கிணியில் வந்து பாயிரமாக அவதாரிக்கையாக நிறைய கீர்த்தனங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இந்த கீர்த்தனத்தை வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் வைக்கணும் அப்படின்ற காரணத்தினால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார கட்டம் தம் அத்புதம் பாலகம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதோ பகவான் அவதாரம் பண்ணக்கூடிய கட்டத்தில் வந்து இந்த கீர்த்தனத்தை வச்சு தேவர்கள் எல்லாம் இந்த கீர்த்தனம் பாடி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியில் அப்படி அமைச்சுண்டு வரார் இந்த பெரிவாளுடைய மகிமை வந்து ரொம்ப ஆச்சரியமானது ஆந்திர தேசத்தில் இந்த பெரிவா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயாவாள் எப்படி திருச்சிராப்பள்ளியில் மாத்ருபூதேஸ்வரருடைய சன்னதியில் ஒரு பாம்பு தீண்டு மிருத்தமாக போன ஒரு பையனை வந்து நீலகண்டனுடைய நாமத்தை வச்சுட்டு அவர் எப்படி நிவர்த்தி பண்ணினாரோ அது மாதிரி நாராயண தீர்த்த சுவாமிகள் எப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆந்திர தேசத்தில் ஒரு மகா பதிவிரத்தை அலர்றாள் தன்னுடைய பர்த்தாவை வந்து
ஒரு கால சர்ப்பம் தீண்டிருத்து விஷபாதை ஏறி அப்படியே அந்த பிராணன் போயிடுத்து அந்த புருஷருக்கு. இப்படி இந்த சஞ்சாரம் பண்ணிட்டு வரும்போது மகான்களுக்கே உரியதான ஒரு அபரிமிதமான ஒரு காருண்யம் இல்லையா, அவளுடைய சகஜ குணம் அது. உடனே பரம கருணையோடு இந்த பதிவிரதையை பார்த்தார். இவர் அலறதை பார்த்ததும் சுவாமிகளுக்கு வந்து ரொம்ப தாபப்பட்டார். அந்த சந்தர்ப்பம் வந்து ஒரு கீர்த்தனம் பாடினார் முகாரி ராகரத்தில், ஸ்ரீ நாராயண வாகன அப்படின்னு கருட பகவானை குறித்து ஒரு கீர்த்தனம் பாடினார். இந்த கீர்த்தனம் பாடி முடிக்க 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 என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, கருட பக்ஷி ஆகாசில் தன்னுடைய இரண்டு இறகுகளையும் அப்படி அடிச்சுண்டு பறந்து வர அந்த கருடாழ்வாருடைய அந்த நிழல் வந்து இந்த விஷபாதையினால் விழுந்து கிடக்கக்கூடிய அந்த புருஷர் மேலே பட்டதுமே அந்த விஷபாதை நீங்கி அவர் வந்து உயிர் பெற்றார் அப்படின்னு மற்றும் ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம் இந்த பெரியவாளுடைய சரித்திரத்தில். இப்படி இந்த கீர்த்தனங்கள் எல்லாம் அவர் பாடிட்டு வராரே தவிர, இந்த சந்தர்ப்பம் இந்த கீர்த்தனம் பாடினார் அப்படின்னு சொல்லலாமே தவிர, கிருஷ்ணலீலா தரங்கிணியை வந்து அவர் முதல்லே ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பிரபந்தமாக ஒரு காவியமாக உட்கார்ந்துட்டு அப்படி வரிசையாக எழுதிட்டு வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. அந்தந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பெரியவா வந்து பாடின்னு வந்த கீர்த்தனங்கள் தான் இதெல்லாம். அப்படியே சுவாமிகளுக்கு ஒரு ஆசை, ஆந்திர தேசத்திலேயே அப்படி புறப்பட்டு வரும்போது கோவிந்தபுர க்ஷேத்திரத்தில் வந்து பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சுவாமிகளுக்கு ஆசை. அங்கேருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டை நோக்கி வரார். அப்படி வரும்போது தமிழ்நாடும் ஆந்திர தேசமும் சேரக்கூடிய இடத்துல தானே திருப்பதி க்ஷேத்திரம் இருக்குது. அந்த திருப்பதி க்ஷேத்திரத்தில் வந்து சில காலங்கள் தங்கி அவர் நித்தியம் சுவாமிகள் என்ன பண்ணுவார், நித்தியம் வெங்கடாச்சலபதியை வந்து போய் தரிசனம் பண்ணுவார். எட்டக்கிலேருந்து தரிசனம் பண்ணி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுவார். கீர்த்தனம் பாடிட்டு மறுபடியும் வந்துடுவார். இப்படி ஒரு பழக்கமாக வச்சுட்டு சில காலங்கள் அங்கே அப்படி தங்கி இருக்கார். இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. அப்படி தங்கிட்டு இருக்கக்கூடிய காலம், ஒரு நாள் அங்க வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படி திரும்பலாம் அப்படின்னு பாடிண்டே இருக்கும்போது ஒரு 11 வயசு பையன், அவன் என்ன பண்ணினான், ஒரு தாம்பாளம் நிறைய நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவர் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இவருடைய கண்ணில் படுற மாதிரியே எடுத்துன்னு வந்து உட்காந்துட்டு மடமட மடமடன்னு சாப்பிட ஆரம்பிச்சானோ. இப்படி சாப்பிட ஆரம்பிச்சதும் சுவாமிகள் வந்து அந்த குழந்தைய பார்க்கிறார். பார்த்தாலே ஒரு ஆகர்ஷணம் ஏற்படுறது. இந்த குழந்தை வந்து மடமட மடமடன்னு சாப்பிட்றதை பார்த்தார் சுவாமிகள். இவன் இப்படி அவசரப்பட்டு இப்படி சாப்பிட்றானே, இவனுக்கு ஏதாவது வயது கீறு வலிக்க போறதோ அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கார். கொஞ்சம் ஒரு ஆகர்ஷணம் ஏற்பட்டதுனால கிட்ட போய் கொஞ்சம் விசாரிப்போம் அப்படின்னு கிட்ட போனார். போனதும் அந்த பையன் பார்த்தான், என்ன என்ன பார்க்கிற அப்படின்னு கேட்க, நீ யாருப்பா குழந்தை, என்ன தெரியலையா, நான் தான் கோபாலன், என்ன தெரியலையா, நான் தான் உன்னோட கூட படித்தேனே, நான் நினைவுக்கு இல்லையா, நீ என்னோட கூட படிச்சியா அப்படின்னு சொன்னதும், ஆமாம் நான் படித்தேனே, உன்னோட தானே கூட படித்தேன், அன்றைக்கி பாட்டசாலையில் இப்படிலாம் நடந்திருந்தே, வாத்தியார் அப்படிலாம் பண்ணாரே, இப்படிலாம் என்னை அடித்தாரே, நான் உதவ வாங்கினேன், எல்லாம் சொல்கிறான், சரியாக தான் சொல்கிறான். ஆனால் சுவாமிகள் வந்து ஆச்சரியப்படுறார், கேட்கிறார், நீ என்னோட கூட படித்தே அப்படின்னு விட்டா நீ வளர்ந்துருக்கணுமே, நீ எப்படி சின்ன குழந்தையானா இருக்க குழந்தை அப்படின்னு கே. உடனே அந்த பையன் சொன்னான், ஆமாம் நான் வளரல நீ வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லி மடமடான அந்த பக்ஷணங்கள் எல்லாம் வாயில் போட்டுட்டு அப்படியே சாப்பிடும்போது சுவாமிகள் சொல்கிறார், அப்பா குழந்தை கொஞ்சம் மெதுவாக சாப்பிடேன், வாயில் இப்படி போட்டு அடிச்சுக்கிறியே, எங்கேயான உனக்கு வயத்தை வலிக்க போகிறது அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அவர் சொன்னது தக்ஷணம் அந்த தாமசம் அந்த உடனே அந்த க்ஷணம் என்னாச்சு, அந்த குழந்தை சொன்னான், என்ன உமக்கு வயிறு வலிக்கிறதா அப்படின்னு கேட்டானா, உடனே இவருக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சுடுது. உடனே வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருத்த அவருக்கு, உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதர்றார். மாதவ மாமவதே மாதவ மாமவ தேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா மாதவ மாமவ தேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா மாதவ மாமவ தேவா சாது ஜனா மறைச்சி சாட்சாத்து பாலகோபாலனாக கிருஷ்ணனாக நீலமேக சியாமளனாக அவருக்கு காட்சி கொடுக்க இவர் கதறி அழறார். அப்ப பகவான் வந்து சொன்னான், ஹே நாராயண தீர்த்தனே,
என்னுடைய வயர் உமக்கு வயிறு வலிக்கிறதா, என்னுடைய வந்து என்னுடைய திருக்கரத்தை உம்முடைய வயத்தில் வைக்கட்டா, உம்முடைய வயிற்று வலி நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் இவர் கதர்றார், கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகத்துக்காக உன்னுடைய கிருபைக்காக தான் நான் இவ்வளோ வருஷ காலங்களாக நான் காத்துட்டுருக்கேன்டா பிரபோ, அதனால உன்னுடைய திருக்கரத்து வந்து என்னுடைய வயத்தில் வைக்காத, அந்த வயத்து வலி இருந்தால் இருந்துட்டு போகட்டும், உன்னுடைய திருக்கரத்தை என்னுடைய சிரசில் வந்து வச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணு, என்னுடைய இந்த மனோரத்தத்தை நீர் தான் பூர்த்தி பண்ணி வைக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி புரய மம காமம் கோபால புரய மம காமம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா, அவருடைய திருக்கரத்தை வந்து இவருடைய சிரசில் வச்சு அனுகிரகம் பண்ணி பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டார். உடனே இவர் வயத்து வலியோடு இருந்துட்டுருக்கார். இதுதான் அவருடைய நிலைமை, சரீர அபிமானம் இல்லாத ஒரு நிலை, மகான்களுடைய நிலை. இப்படி வயத்து வலியோடு இருந்துட்டுருக்காரே தவிர அந்த வயத்து வலி வந்து இன்னும் நாளுக்கு நாள் உக்ரம் ஆயிண்டே இருக்குது, அது ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்ற போதிலும் கூட பகவான் இடத்துல போய் பகவானை தரிசனம் பண்ணுவார், நித்தியம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார், ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அப்போ கூட வயத்து வலியை நிவர்த்தி பண்ணு அப்படின்னு வந்து அவர் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணவே இல்லை. இருந்தாலும் பகவான் வெங்கடாச்சலபதி தானே, தன்னிடத்தில் வரக்கூடிய கோடிக்கணக்கான பக்த கோடிகளுக்கு வந்து அவளுடைய வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடியவர். கலோ வெங்கடநாயக அப்படின்னு சொல்லும்படி கலியுகத்தினுடைய பிரத்யக்ஷமான தெய்வம் வெங்கடாச்சலபதி இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு தயை நிறைஞ்ச ஒரு பகவான் இல்லையா, அதனால இவர் பகவானிடத்துல போய் சரணாகதி பண்ணிண்டு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டுருக்கார். சரணம் பவ கருணாமயி குருதேனதயாளோ, சரணம் பவ கருணாமயி குருதேனதயாளோ, ஓ சரணம் பவ கருணாமயி குருதேனதயாளோ, சரணம் பவ கருணாமயி குருதேனதயாளோ, சரணம் பவ கருணாமயி குருதேனதயாளோ, கருணாமய குருதேனதயாளோ, பவ கருணாமய குருதேனதயாளோ. சரணாகதி பண்ணி பகவன் நாம கீர்த்தனம் பண்ணி கொண்டுருக்கார். இந்த இடத்துல சிஷ்ய அண்ணா அவர்கள் சொல்லுவார், நம்ம பிரார்த்தனை பண்ணினால்தான் பகவானுக்கு தெரியுமா, நம்ம சொன்னால்தான் அவருக்கு தெரியணுமானு எங்கேயோ அலறிட்டு இருக்கக்கூடிய திரௌபதிக்கு வந்து அளவு கடந்த வஸ்திரங்களை வந்து துவாரகையிலேருந்து பகவான் அனுகிரகம் பண்ணினானே. அப்போது யார் யாருக்கு எந்தெந்த சமயத்தில் தக்க சமயத்தில் என்னென்ன அனுகிரகம் பண்ணணுமோ அவன் பகவான் வந்து ஜத கூர்ச்சி நாடக சூத்திரமோனு ஜகமெல்ல மே ஜக கரமோ நீடி கதி தபக ஜிரிஷவினுத மாச்சாரமோ. தியாகராஜ சுவாமிகள் பாடுறார் இல்லையா, யார் யாருக்கு தக்க சமயத்தில் எப்படி 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 அனுகிரகம் பண்ணணுமோ அந்த ஜதகூர்ச்சி நாடக சூத்திரமும், அந்த நாடக சூத்திரத்தை வந்து ஜகமே மெச்சும்படியாக தன்னுடைய கையில் வச்சுட்டு கதி தப்பாத படிக்கி அந்த நாடகத்தை அப்படி நடத்திட்டு போகிறானே அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, மாக்கேலதான் விசாரமும் அப்படின்னு பாடுறார் இல்லையா. அது மாதிரி யார் யாருக்கு தக்க சமயத்தில் எப்படி எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ அதை பிரபு பண்ணிட்டு வருவான் இல்லையா, அதனால இவர் சரணாகதி பண்ணினார், பகவான் இடத்துல வந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் பகவத் தரிசனத்துக்காக இவர் போனவர், அப்போ பகவான் வந்து அசரீரி வாக்கியமாக சொல்றார், ஹே நாராயண தீர்த்தரே,
நீர் வந்து பூபதிராஜபுரம் அப்படின்ற க்ஷேத்திரத்துக்கு போவோம், அங்கதான் உம்முடைய வயிற்று வலிக்கு விமோச்சனம் அப்படின்னு அசரீரி வாக்கியமாக சொல்லிட்டார். பூபதிராஜபுரம் அப்படின்ற க்ஷேத்திரத்தினுடைய பேரை சொன்னாரே தவிர அது எங்க இருக்கு எப்படி போகணும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அது காதில் விழுந்தது, அதை வாங்கிண்டார், அங்கேருந்து புறப்பட்டு வரார். தமிழ்நாட்டை நோக்கி புறப்பட்டு வந்து காவேரி தீரத்துக்கு வந்தார், கோவிந்தபுரம் அப்படின்ற க்ஷேத்திரத்துக்கு வந்தார், அங்கே சில காலங்கள் தங்கி இருந்தார். பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த பெரியவா வந்து நாம சித்தாந்தம் பண்ணியிருந்தா, அந்த கிரந்தத்தை வந்து அப்படியே படித்தார், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சென்றார். அந்த விஷயங்கள் அத்தனையும் கிரகிச்சென்று பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாம சித்தாந்தம் அப்படின்ற அந்த கிரந்தத்தில் எவ்வளவு பக்கம் பக்கமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரோ அதனுடைய அத்தனை சாரத்தையும் வந்து ஒரே கீர்த்தனத்தில் வந்து நாராயண தீர்த்த சுவாமிகள் வந்து பாடிட்டார். ராம கிருஷ்ண கோவிந்தே நாமசம் பிரயோகே காமமிக ஸ்நாகாதவ்யம் சர்வோத்தம பிரயாகே ராம கிருஷ்ணா கோவிந்த. நாம சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயம் அதனுடைய சாரத்தை அப்படியே ஒரே கீர்த்தனம் ராமகிருஷ்ண கோவிந்தேதி நாம சம்பிரயோகே அப்படின்னு வந்து பாடிட்டார் சுவாமிகள். அங்கேருந்து புறப்பட்டு இப்படி காவேரி தீரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி கொண்டு வர திருவையார் அப்படின்ற க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அதனுடைய சமீபம் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு வர ஒரு நாள் அவருடைய வயிற்று வலி ரொம்ப உக்ரமாக ஆயிடுத்து. அப்படியே ஒரு மரத்தடியில் கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கலாம்னு உட்கார்ந்துட்டார். அப்படி உட்காரும்போது பகவான் வந்து அவருடைய திவ்ய ஸ்வப்னத்தில் வந்து காட்சி கொடுத்து, ஹே நாராயண தீர்த்தனே, நீர் நாளைக்கு முதல் முதல்ல பார்க்கக்கூடிய வஸ்துவை பின்தொடர்ந்துட்டு வருக அப்படின்னு சொன்னதும் மறுநாள் வெடிர்காலமே இவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். கண்ணை திறந்து பார்த்ததும் முதல் முதல்ல இவர் யாரை பார்த்தார் அப்படின்னுட்டா, சூக்கர வராகம் அப்படின்னுட்டா ஒரு பன்னின் அர்த்தம் இல்லையா? முதல் முதல்ல காலமே கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ எந்த வஸ்துவை பார்க்கறியோ அதை பின்தொடர்ந்துட்டு வா அப்படின்னு பகவானுடைய ஆக்ஞை. முதல் முதல்ல கண்ணை திறந்து பார்த்ததும் ஒரு பன்னியை வா பார்க்கணும். ஆனால் இந்த வராகம் ஏதோ ஒரு அலாதியான ஒரு ஆச்சரியமான ஒரு வராகமாக இருக்கணும். ஏன்னா அது கண் ஜாடை காட்டுறதான் ஸ்வேத்த வராகமாக இருக்காம். இவர் அதை பின்தொடர்ந்துட்டே அப்படியே போகிறார். அது இவர் பின்தொடர்ந்துட்டு வரார் அப்படின்னதுமே அந்த வராகம் ஓட ஆரம்பிச்சுது. இவர் ஓட அது ஓட இவர் ஓட அவர் அது ஓட ஒரு இடம் வந்ததும் பட்டுன்னு அந்த வராகம் மறைஞ்சி போயிடுது. மறைஞ்சி போனதும் சுவாமிகள் இப்படி அப்படி தேடி தேடி பார்க்க இப்படி பார்த்ததும் அங்க ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தங்கரையில ஒரு மரம், அந்த மரத்தடியில ஒரு பிள்ளையார் இருக்கார், ஒரு கணபதி. அங்க வந்து நிற்கிறார் சுவாமிகள். இந்த வராகம் காணுமே அப்படின்னு தேடி தேடி பார்த்து அந்த பிள்ளையார் இடத்துல பிரார்த்தனை பண்றார். ஹே பிரபோ கணபதியே, இந்த பக்கமா ஒரு ஸ்வேத வராகம் வந்துதா, நீர் வந்து அதை பார்த்தீரா, அது எந்த திக்கு திசை போச்சுன்னு நீர் எனக்கு காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. சக்ராதி சூர கண சன்னுத சரண சதகும்பரண விக்ருத கன விக்ன திமிர வரண தீர நாராயண தீர்த்த சுகருண ஜய ஜய சுவாமி ஜய ஜய. திக்ருத கன விக்ன திமிராவரண, கணபதியை பார்த்து சொன்னார், திக்குகளால் ஏற்படக்கூடிய விக்னங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியவனே. ஏன்னா இந்த இடத்துல ஏன் மெனக்கெட்டு திக்ருத கன விக்ன அப்படின்னு பாடணும், அதுக்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வராகம் எந்த திக்கு திசையில் போயிருக்குன்னு இவருக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா கணபதி தானே, இங்கே காண்பிச்சு கொடுக்கணும். அதனால திக்குகளால் ஏற்படக்கூடிய விக்னத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியவர் நீர் தான். அதனால நீர் எனக்கு காண்பிச்சு கொடும், இந்த வராகம் எந்த திசையாக போயிருக்கு அப்படின்னு எனக்கு காண்பிச்சு கொடும்னு பிரார்த்தனை பண்ணி உடனே இந்த வழியாதான் போயிருக்கு அப்படின்னு அந்த கணபதி என்ன பண்ணினாராம், தன்னுடைய துதிக்கை எப்படி வந்து தும்பிக்கை எப்படி தூக்கி காண்பிச்சாராம், இந்த பக்கமாக போயிருக்கு அப்படின்னு. உடனே சந்தோஷப்பட்டார். அந்த பக்கமாக வந்து பார்த்தா அந்த வராகம் கண்ணில் பட்டுது. உடனே மறுபடியும் இவர் துரத்த அந்த வராகம் ஓட, இவர் துரத்த அந்த வராகம் ஓட, இவர் பின்னாடி போக பட்டுன்னு ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள போர்ச்சு உள்ள போனதும் இவர் பின்னாடி துரத்துண்டே வரார். ஒரு கிரகத்துக்குள்ள நுழைஞ்சது, அந்த வராகம் மறைஞ்சு போயிடுது. இவர் வாசல்ல வந்து நிற்கிறார்.
இப்படி எட்டி எட்டி பார்க்கிறார். எட்டி எட்டி பார்த்தா அந்த வராகம் கண்ணில் படலை. இவர் வாசலில் வந்து ஒரு தண்டி சன்னியாசி ஒருத்தர் வந்து நிற்கிறாரே தண்ட கமண்டலத்தோட காஷாயத்தை தரிச்சுண்டு அப்படின்னு பார்த்தா உள்ளே இருக்கிறவாலாம் ஓடி வந்து இவரை நமஸ்காரம் பண்ணிண்டா. இவர் வந்து எட்டி எட்டி பார்த்து உள்ளே ஒரு பன்னி இருக்குது, உள்ளே ஒரு பன்னி இருக்குது அப்படிங்கிறாராம். அவள் எல்லாம் உள்ளே தேடி போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், சுவாமி உள்ளே ஒன்றும் பன்னிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னதும் அந்த க்ஷேத்திரம்தான் அன்றைய தினம் அவள் வந்து அங்கேயே பிக்ஷை பண்ணினா பார்க்கறதுக்கு உன்மத்தராக இருக்கார். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து சேவிச்சுண்டா அன்றைய தினம் அங்கேயே தங்கினார். அந்த க்ஷேத்திரம் தான் பூபதி ராஜபுரம் அப்படின்ற க்ஷேத்திரம். பகவான் வராக ரூபத்தில் வந்து நாராயண தீர்த்த சுவாமிகள் அந்த க்ஷேத்திரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். இந்த பூபதி ராஜபுரம் அப்படிங்கிறது பழமையான பெயர் அந்த க்ஷேத்திரத்துக்கு. நாராயண தீர்த்த சுவாமிகள் இந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருள பிற்பாடு சாட்சாத் பகவானே வராக ரூபத்தில் வந்து வராக மூர்த்தியாக வந்து அவரை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் இல்லையா. அதனால பூபதி ராஜபுரம் அப்படின்ற அந்த பெயர் மறைஞ்சி போய் அந்த க்ஷேத்திரத்துக்கு வராகமூர்த்தியாக பகவான் அழைச்சிட்டு வந்துட்டதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வராகபுரி அப்படின்னு ஏற்பட்டது. அந்த வராகபுரி அப்படின்ற பெயரும் மருவி வரகூர் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயராச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டு வாசல் அந்த திண்ணையில் வந்து விஸ்ராந்தி எடுத்துட்டு இருக்கும்போது சுவாமிகளுக்கு ஒரு திவ்ய ஸ்வப்னம். அந்த திவ்ய ஸ்வப்னத்தில் வந்து சாட்சாத் பூதேவி ஸ்ரீதேவி சமேத கல்யாண வெங்கடேஷ பெருமாளாக பகவான் காட்சி கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியப்பட்டார் சுவாமிகள். மறுநாள் காலமே அப்போ இந்த இடத்துல என்னமோ இருக்குது அப்படின்னு வந்து அவர் தீர்மானம் பண்ணி அந்த அந்த கூடத்தை காண்பிச்சு கிராமத்து ஜனங்கள் எல்லாம் அழைச்சி அந்த கூடத்தில் வந்து தோண்ட சொன்னார். அவாவா மண் வெட்டி கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்த தோண்டி பார்த்தா அப்படியே எத்திகள் சொன்னால் கேட்பா இல்லையா, அதை தோண்ட 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 உள்ளேந்து ஆச்சரியமா வந்து தக 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 தகன்னு அப்படியே ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வெங்கடேஷ பெருமாள் அப்படியே எழுந்தருளிட்டாராம். அப்படியே வெளியில வந்துட்டார். பார்த்ததும் ஜனங்களுக்கெல்லாம் ஆனந்தம். அப்படியே ஆடினா பாடினா கழிச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டா சுவாமிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த சந்தர்ப்பம் சுவாமிகள் வந்து ஒரு கீர்த்தனம் தரங்கம் ஒன்று பாடினார். ஜெய ஜெய ரமநாத ஜெய ஜெய ரநாத ஜெய ஜெய ரமநாத ஜெய ஜெய பராபர சரீர நிரவதிக காருண்ய நிகில லோக சரண்ய சரச நாராயண தீர்த்த சர குரு வரேண்ய ஜெய ஜய ரமநாத ஜய ஜய தரநாத ஜய ஜய ரமநாத. இது கிருஷ்ணலீலா தரங்கிணியில வரக்கூடிய தோடைய மங்களம். இது விக்னேஸ்வரரை பாடினார், கருட ஆழ்வாரை பாடினார். இப்படி அந்தந்த சந்தர்ப்பங்களில் பாடிட்டு வரக்கூடிய கீர்த்தனங்கள் இதெல்லாம் ஜெய ஜெய ரமாநாத ஜெய ஜெய தரநாத அப்படின்னு தோடைய மங்களம் பாடினா சுவாமிகள். பகவானுக்கு வந்து வைகானச முறைப்படி ஒரு ஆலயம் நிர்மாணம் பண்ணி பகவானை அங்கே பிரதிஷ்டை பண்ணி நித்யோத்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம் பிரம்மோத்சவம் என்று பகவானுக்கு அத்தகைய பிரம்மோத்சவங்கள் எல்லாம் நடக்கும்படியாக பகவத் கைங்கரியத்தை வந்து ஆரம்பித்து வச்சார் யதிகளாக இருக்கக்கூடிய நாராயண தீர்த்த சுவாமிகள். இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பகவத் கிருபையினால் அவருடைய வயத்து வலியும் நிவர்த்தி ஆயிடுது. அனவர்த்தமும் பகவானுக்கு கைங்கரியத்திலேயே ஈடுபட்டுருக்கார் சுவாமிகள். ஆனால் யதிகள் வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அவள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டே இருக்கணும் இல்லையா, சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால சுவாமிகள் வந்து தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தவர். அப்படி பகவத் கைங்கரியத்தை ஆரம்பிச்சு வச்சாரே தவிர அவர் எங்கேயாவது ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருப்பார், ஏக பிக்ஷையா ஒரே கிரகத்துல வாங்கி சாப்பிட மாட்டார், இல்ல கோவில்லேருந்து வாங்கி சாப்பிட மாட்டார், இல்ல ஒரு மட்டம் கட்டிட்டு உட்கார்ந்துடல. பகவானுக்கு தான் கோவில் கட்டினாரே தவிர தெரு பிக்ஷை தான் அவர் வாங்கி சாப்பிடுவார். இப்படி ஆந்திர தேசத்துல அவதாரம் பண்ணி காசி கஷேத்திரத்துல சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயோ அநாமதேயமா இருக்கக்கூடிய வரகூர் அப்படின்ற கஷேத்திரத்துக்கு வந்து பகவான பிரதிஷ்ட பண்ணி
அங்கேருந்து பகவானுக்கு கைங்கரியெல்லாம் ஆரம்பித்து வச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டுடணும் அப்படின்னு நினச்சா அவரால் கிளம்ப முடியலையா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பகவான் அந்த கல்யாண வெங்கடேஷ பெருமாள் இடத்துல அவருக்கு வந்து ஒரு வாத்சல்ய பாவம். எப்படி யசோதா அம்மாவுக்கு வந்து கண்ணன் இடத்துல ஒரு வாத்சல்ய பாவம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வெங்கடேஷ பெருமாளை வந்து தன்னுடைய குழந்தையாகவே பாவிச்சுட்டு இருந்தார். அதனால் ஆனாலும் யதிகள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அந்த வரகூரில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் ஆங்காங்கே சஞ்சாரம் பண்ணி கொண்டு நித்தியம் இந்த வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணிக்கொண்டு இப்படி இருந்துருக்கக்கூடிய சுவாமிகள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் சுவாமிகள் வந்து கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படின்ற வந்து அந்த கிரந்தத்தை வந்து அவள் வந்து பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அது இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியை இப்போ தான் ஒரு நாடகமாக, ஒரு பிரபந்தமாக, ஒரு காவியமாக அப்படி அமைச்சு 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 ஒரு 12 தரங்கங்களாக அதை வந்து வகுத்து பகவான் இடத்துல வந்து அவர் சமர்ப்பிக்கிறார். இப்படி சமர்ப்பிக்கும் போது சுவாமிகள் ஒரு ஆசை, என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய பகவானுக்கு வரகூரில் நம்ம பிரதிஷ்டை பண்ணி நிர்மாணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரத்யட்சமான வெங்கடேஷ பெருமானுடைய சன்னிதானத்தில் கோகுலாஷ்டமி உற்சவத்தும் போது இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியில் இருக்கக்கூடிய கீர்த்தனங்கள் எல்லாம் பாடி அந்த உற்சவமும் இந்த உற்சவமும் சேர்ந்தாப்பில் நடக்கணும் அப்படின்னு, அது அப்படி ஒரு பத்தத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் அப்படின்னு நினச்சார் பகவானை. அதுக்கு வந்து எழுந்தருளை பண்ணி இதை வந்து அனுக்கரணம் பண்ணி அபிநயனம் பண்ணி எல்லாம் நம்ம வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கணும், அந்த உற்சவமும் இந்த உற்சவமும் சேர்ந்து நடக்கணும். ஆனால் இதை வந்து சுவாமிகள் வந்து ஒரு பஜன மடமாக நிர்மாணம் பண்ணலையே, ஒரு வைகானச கோவிலாக தானே வந்து சுவாமிகள் வந்து அமைச்சுட்டார். அப்போது வைகானச அர்ச்சகாலாம் இதுக்கு வந்து அவள் ஒத்துக்கலை. அவள் சொன்னால் இது வந்து சாஸ்திரத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே சுவாமிகள் வந்து சொன்னார், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, எப்போ பகவானுக்கு வந்து திருவாராதனம் ஆகி முடிஞ்சொடுத்தோ உடனே நிருத்தியம் கானம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சூத்திரத்தில் இருக்குது, இத்திஹாச புராணங்கள் எல்லாம் இருக்குது, விஷ்ணுர் கானம் ச நிருத்தியம் ச நடனம் ச விசேஷத்தக அப்படின்னு இருக்குது. அதனால இது வந்து சாஸ்திரத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம அவசியம் செய்யலாம், இல்லை இல்லை இது சம்பிரதாயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சம்பிரதாயத்திலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மார்கழி மாதம் வந்துருத்து அப்படின்னுட்டா ஸ்ரீரங்கம் போன்ற வைஷ்ணவ ஆலயங்களில் வந்து பகவானை எழுந்தருளை பண்ணி பகல்பத்து ராபத்து அப்படின்னு உற்சவம் பண்றா இல்லையா, அப்போ ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை பாடி அதை அபிநயனமாக பண்ணி அதை வந்து நர்தனம் ஆடுறது இப்படி வந்து சமர்ப்பிக்கிறது பகவானுக்கு வழக்கம். அதனால இது சம்பிரதாயத்திலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது சம்பிரதாயத்தில் இருக்கு, இதை செய்யலாம், அதுக்காக பகவானை எழுந்தருளை பண்ணலாம். அப்போ அவா சொன்னா, அதெல்லாம் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தமாக்கும், இது வந்து சாமானிய கவிதைனா இதுக்காக வந்து பகவானை எழுந்தருளை பண்ண முடியாது. சுவாமிகள் கொஞ்சம் தாபப்பட்டார், நம்மளுடைய இந்த கீர்த்தனங்கள் இந்த தரங்கங்களை வந்து இவா சாமானிய கவிதைன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு. உடனே சிஷ்யாலாம் சொன்னால், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, எங்களுடைய குருநாதர் வந்து பகவானுடைய பிரேரணையினால தான் இந்த கீர்த்தனங்கள் எல்லாம் பாடினால், சாட்சாத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே எடுத்து கொடுத்த வரிகள். அப்போது அந்த காலத்திலெல்லாம் ஒரு பரீட்சை உண்டு. என்ன பரீட்சை அப்படின்னு கேட்டால், ஒரு கவிதை வந்து திவ்யமானதா இல்லை ஒரு சாமானியமானதா அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னுட்டா, அதுக்கு எல்லா கவிதைக்கும் வந்து எல்லா பாட்டுக்கும் வந்து திவ்ய பிரபந்தம்னு பேர் வந்துடலையே. அது திவ்யமானது அப்படிங்கிறதுனால தானே வேதத்துக்கு சமமாக வச்சு அது கோவிலில் நம்ம வழிபாட்டில் வச்சுருக்கோம். அப்போ திவ்யமானதா இல்லையா அப்படின்னு பரீட்சை நடத்துவா. அப்போது ஜெயதேவருடைய அஷ்டபதி திவ்யமானதா இல்லையா அப்படின்னு அதை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்ற கட்டம் வரும்போது, சாக்ஷாத்து பூரி ஜெகந்நாதனே வந்து தன்னுடைய சிரசில் வச்சுன்னு நிரூபித்தா, கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டான். மமசிரசி மண்டனம் அப்படின்னு இவர் எழுதினதுனாலையோ ஒன்றுமோ அவர் சிரசிலேயே வச்சுட்டு நிரூபிச்சுட்டார் அவர். அது மாதிரி துக்காராம் மகாராஜுடைய அபங்கங்கள் எல்லாம் திவ்யமானதா இல்லையா அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, கட்டம் வரும்போது, சாக்ஷாத்து பாண்டுரங்கனே அந்த அபங்கங்களை எல்லாம் சந்திரபாகாலேருந்து எடுத்து தன்னுடைய சிரசில் வச்சுட்டு சொட்ட சொட்ட நனைய நனைய நின்றானாம் பாண்டுரங்க. அது மாதிரி துளசிதாசருடைய ராமச்சரிதமானஸ் வந்து திவ்யமானதா இல்லையா அப்படின்னு வரும்போது, சாக்ஷாத் காசி விஸ்வநாதரே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் சத்யம் சிவம் சுந்தரம் அப்படின்னு. அப்போ இவெல்லாம் சொன்னா, அது வந்து பகவான் வந்து சொல்லணும் இல்லையா, அந்த பரீட்சையில வந்து நம்ம பாஸ் ஆகணும், அப்பதானே வந்து அது திவ்யமானது. அப்ப சுவாமிகள் வந்து சொன்னார், பகவானை பரீட்சிக்கிறதுக்கு நான் யார் அதிகாரி, நான் வந்து நிச்சயமாக ஒன்று சொல்லுவேன், என்னுடைய படிப்பு சாமர்த்தியத்தினால நான் அதை எழுதலை, பகவானுடைய பிரேரணையினால தான் எழுதியிருக்கேன். எப்போ அது பகவானுடைய பிரேரணையினால எழுதப்பட்டதோ அப்போ வந்து அது திவ்யமானது தான். அப்போ பகவான் தான் நமக்கு பிரேரணை பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபணம், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமே அப்படின்னு சொன்னதும் சுவாமிகள் சொன்னார், நீங்கள் வேணால் கேளுங்கோ, நான் வந்து இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணிலேன்னு ஒரு கீர்த்தனம் பாடுறேன், நீங்கள் வந்து திரை போட்டுடுங்கோ, நான் திரைக்கு இந்தண்ட பக்கம் உட்காந்துக்கிறேன், அந்தண்ட பக்கம் வந்து நீங்கள் பகவான் அலங்காரம் பண்ணி எழுந்தருளை பண்ணுங்கோ, நான் கீர்த்தனம் பாட 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 ஒரு கால் பகவான் அந்த கீர்த்தனத்துக்கு வந்து நர்தனம் ஆடினானால் இந்த கீர்த்தனங்கள்லாம் இந்த தரங்கங்களை வச்சுட்டு நம்ம வந்து உற்சவம் பண்ணலாம், இல்லை ஒரு கால் பகவான் உகக்கலை அவனுக்கு விருப்பம் இல்லை அவன் நர்தனம் ஆடலை அப்படின்னுட்டா இந்த தரங்கங்களை வச்சுட்டு நம்ம கீர்த்தனம் பண்ண உற்சவம் பண்ண வேண்டாம்,
எனக்கு வந்து ஒரு பெரிய கவின்னு பேர் வரணும், இல்லை ஒரு பெரிய உற்சவம் நடத்தணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்லை. பகவானுடைய திருவுள்ளம் உகக்கணம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஒப்புக்கொண்டுட்டான். சரி, நம்ம திரையை போட்டுருவோம், நீங்கள் கீர்த்தனம் பாடுங்கோ, பகவானை எழுந்தருளை பண்ணணும், நிதர்சனமாக பகவானுடைய நர்த்தனம் நமக்கு வந்து கேட்கணும், பகவான் நர்த்தனம் ஆடினால் இந்த தரங்கங்களை வச்சுண்டு நம்ம வந்து உற்சவம் பண்ணலாம், கோகுலாஷ்டமி உற்சவத்தோடு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ஒரு குறிப்பிட்ட தினம் நிர்ணயிக்கப்பட்டது. எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அன்றைய தினம் சுவாமிகள் நிஷ்கவலையாக இருக்காராம். அவர் வந்து உட்காந்தாச்சு, திரை போட்டுட்டா, அந்தண்ட பக்கம் பகவானை வந்து அலங்காரம் பண்ணி எழுந்தருளை பண்ணிட்டா. இப்போ சுவாமிகள் பாடணும், பகவான் வந்து நர்த்தனம் ஆடணும். ஆடுவாரா மாட்டாரா, எல்லாருக்கும் அதுதானே ஒரு பிரச்சனம். சுவாமிகள் ஆனால் நிஷ்கவலையாக இருக்கார். அவர் அந்த தரங்கத்திலேருந்து கீர்த்தனம் பாட ஆரம்பிக்கிறார். அம் சாலம்பித வாம குண்டல பரம் மண்டோனத ப்ரூலதம் கிஞ்சித் குஞ்சித கோமலாதர புடம் சாச்சி பிரசாரே க்ஷணம் ஆலோலாங்குலி பல்லவேர் முரளி காமா பூரயந்தம் முதா மூலே கல்பத்தொரோர் த்ரிபங்கி லலிதம் ஜானே ஜகன்மோகனம் ஜானே ஜகன்மோகனம். நாத நாதமாகலய நந்த நந்தனம் பத்மகுலிஷாதிரேகம் பாத பல்லவ கலித பத்மகுலிஷாதிரேகம் வேத வேதாந்த விதிதம் விபுல சுகதம் கிருஷ்ணன் வந்து இடுப்புல கையை வச்சுட்டு தயாராயிட்டானாம். இப்ப நர்தனம் ஆடுறதுக்கு சுவாமிகள் பாடுறார். ஜம் 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 தக்கிட்ட தக்கிட்ட ஜம் 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 தக்கிட்ட தக்கிட்ட ஜம் தக்கிட்ட ஜம் தாகம் ஜம் தத ஜம் தத ஜம் தத தத தக்கிட்ட ஜம் ததா ஜம் ததா. கிருஷ்ணன் நர்தனம் ஆட ஆரம்பிச்சுட்டான். ஜம் தத கிட்ட ஜம்
ta 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 ga jam ta ta jam ta ta jam ta 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 ki ta ta jam ta 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 jam ta ta tom ta na 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 dim ta na 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 tom ta na 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 tom ta na 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 dim ta na 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 dam ta na 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 tom ta na 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 dim ta na 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 dam ta na 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 tom ta na 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 dim ta na 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 dam ta na 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 tom tom ta na 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 dim dim ta na 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 tom tom ta na 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 tom tom ta na 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 dim dim ta na 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 tom tom ta na 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 tom ta na 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 dim ta na 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 dam ta na 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 tom ta na 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 dim ta na 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 dam ta na 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 tom tom ta na 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 dim dim ta na 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 tom tom ta na 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 tom tom ta na 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 dim dim ta na 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 tom tom ta na 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 பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இவர் பாட 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 அந்த திரைக்கு பின்னாடி நர்தனம் ஆட 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 எல்லாருக்கும் அந்த நூப்புற துவனி கேட்கறதான். பகவானுடைய நர்தனம் ஆடும்போது அந்த நூப்புற துவனி கலீர் 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 கலீர்னு கேட்க 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 எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகள் அவர் என்ன பண்ணினாராம், கையில் ஒரு ஜால்ராவை எடுத்துட்டு தாளம் போட ஆரம்பிச்சுட்டாராம். அதனால இன்றைய பர்யந்தம் வரகூர் க்ஷேத்திரம் போனோமானால் அந்த ஆஞ்சநேயருக்கே தாளம் கொட்டி ஆஞ்சநேயர் அப்படின்னு தான் அவருக்கு பெயர். நிதர்சனமாக நிரூபணம் ஆயிடுத்து, பகவான் உகந்துட்டான், இதை வச்சுட்டு இனிமேல் உற்சவம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அன்று முதற் கொண்டு உரியடி உற்சவம் வரகூர்ல ரொம்ப பிரசித்தியான ஒரு உற்சவம். கோகுலாஷ்டமி வரும்போது இந்த பத்து நாள் உற்சவம் பண்ணுவா. பாகவதாளுக்கு ஏகபோகமான க்ஷேத்திரம் அது. பாகவதாளே சர்வவிதமான கைங்கரியமும் பண்ணுவா, பகவானுக்கு பரப்பாடு பண்ணுவா, பகவானுக்கு சாமரம் போடுவா, பகவான் முன்னாடி கீர்த்தனம் பாடுவா, பகவான் முன்னாடி நர்தனம் ஆடுவா, பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவா, வேத பாராயணம் நடக்கும், அன்னதானம் நடக்கும், எல்லாம் நடக்க 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 அததுக்கு அவ வந்து அதிகாரம் பெற்று வச்சிருக்க. மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் அலுவலகத்துக்கு கார்ல ஏறி போயாச்சு அப்படின்னு ஆட்சியராக இருப்பார். ஆனா அங்க வந்தாச்சு அந்த க்ஷேத்திரத்துக்கு கோவிலுக்கு வந்தாச்சு அப்படின்னு விட்டா தீவெட்டி பிடிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்று வச்சுருக்கா அப்படின்னு விட்டா உடனே இடுப்புல துண்டை கட்டிட்டு அந்த தீவெட்டியை பிடிச்சு நிப்பாளாம். அப்படி அந்த உரியடி உற்சவம் பகவான் கூடிய உற்சவம் ஆட்டி ஏகபோகமான க்ஷேத்திரம் அப்படி நடக்கும். அந்த க்ஷேத்திரத்துல வந்து அந்த உற்சவம் இன்றைய பர்யந்தம் நாராயண தீர்த்த சுவாமிகள் எப்படி அந்த பத்தியில் ஆரம்பித்து வச்சாலும் அதன்படியே அந்த உற்சவம் நடந்துட்டு வந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய பர்யந்தம் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் ஆச்சரியம். பன்னெண்டு தரங்கங்களையும் முடித்தார். திவ்ய தம்பதிகளுடைய திருவடியில் வந்து அதை வந்து சமர்ப்பித்தார். சமர்ப்பிச்சுட்டு பகவானுக்கு திவ்ய ஆரத்தி எடுத்தார். எடுத்துட்டு இந்த கிருஷ்ணலீலா தரங்கணியை வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லி வச்சார். அதில் வந்து ஒரு முக்கியமான சிஷ்யர் யார் அப்படின்னு கேட்டால் தியாகராஜ சுவாமிகளுடைய குருவான சொண்டி வெங்கட்ரமண காரு அப்படின்ற பெரியவா. அவளுடைய தகப்பனார் நேரடியாக நாராயண தீர்த்த சுவாமிகள் இடத்துலயே இந்த கிருஷ்ணலீலா தரங்கணி எல்லாத்தையும் அவர் வந்து கிரகிச்சின்றார். இந்த மகாத்மா எங்கேயோ ஆந்திர தேசத்தில் பிறந்தார், காசியில் சன்னியாசம் வாங்கிண்டார், தமிழ்நாட்டில் வரகூருக்கு வந்து அங்கே வந்து பகவான் எழுந்தருளை பண்ணி கடைசியாக 70 வருஷ காலங்கள் அவர் வாழ்ந்து மாசி மாசம் சுக்லபக்ஷம் கிருத்திகா நட்சத்திரம் குருவாரம் அஷ்டமி திதி அன்னைக்கு பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் பெற்றுக்கொண்டு பகவானுடைய திருவடியை அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்நாராயண தீர்த்த சுவாமிகளுடைய அத்தியுதமான சரித்திரம் இது. கிருஷ்ணலீலா தரங்கிணியில் பல ஸ்துதியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னுட்டா, யார் யார் அந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியை வந்து பாடுறாளோ கேட்கிறாளோ படிக்கிறாளோ ஸ்மரிக்கிறாளோ அத்தனை பேருக்கும் அவாவாளுடைய விருப்பம் போல அறம் பொருள் இன்பம் வீடு என்னென்ன மனோரத்தங்கள் இருக்கோ அது அத்தனையும் பகவான் பூர்த்தி பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்லலை, இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறார். காமதா காமினாமேஷ முமோக்ஷூனாம் ச மோக்ஷதா ஷுன்பதாம் காயதாம் பக்த்யா கிருஷ்ணலீலா தரங்கிணி. இன்றைக்கி சத்குருநாதருடைய கிருப்பையினாலையும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ நாராயண தீர்த்த சுவாமிகள் அப்படின்ற மகாத்மானுடைய திவ்ய சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு குருநாதருடைய கிருப்பையினால் கிடைச்சிருக்கு. மேலும் மேலும் நிறைய சத்சங்கங்களில் நிறைய மகான்களுடைய திவ்ய சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இத்தோடு இந்த சரித்திரத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷிணி கோபிகா வல்லபாய முனீந்திர நூதனாபதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் ஜய மங்களம் நித்ய சுபமங்களம் கிருஷ்ணா
கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய் ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய்.